Hello friends, welcome to Abhi's Aarogya Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பர் டேஸ்டி கிறிஸ்பியான அண்டை தோசை எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். இது இன்னைக்கு எங்க வீட்டு ஸ்டைல்ல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல முதல் முதல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு கப் இட்லி அரிசி, கால் கப் துவரம் பருப்பு, கால் கப் பாசி பருப்பு, கால் கப் கடலை பருப்பு, கால் கப் உளுந்தம் பருப்பு. இது நம்ம ஒரு வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். இது மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணும், அதுக்கு மேலே ஊறினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் டம்ளரில் அளக்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு எல்லா பருப்பு வகையிலும் கால் கால் டம்ளர் சேர்க்கிறோம். அப்போ மொத்தம் பருப்பு வகைகள் வந்து நமக்கு ஒரு டம்ளரும் அரிசி ஒரு டம்ளர் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம போடும்போது இந்த அடதோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. 2 hours நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். எனக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிருக்க போகிறேன். இட்லி மாவோட கொஞ்சம் கர கரன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிருக்க போகிறோம். இதோட 1 spoon சோம்பு, 5 காய்ந்த மிளகாய், பூண்டு பல் 5-6, அதுக்கப்புறம் 1 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து குறை குறைன்னு அரைச்செடுத்தாச்சு. இது கூட 1/2 spoon மஞ்சள் தூள், 1/2 spoon கரம் மசாலா தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இதுல வந்து கொஞ்சம் பொடி பொடியா கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயம் சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் இதுல சேர்க்க போறேன். இது ஆப்ஷன் தான், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் பொடி பொடியா தேங்காவை கட் பண்ணி சின்ன சின்ன பல்லா போடுவாங்க, அப்படியும் போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தலை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல உள்ள முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரை. இது வந்து ரொம்ப அயன் ரிச்சான ஒரு பொருள். ஸோ இதை நம்ம சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவே இந்த இடம் மாறிடும். இப்போ நான் ஏற்கனவே நம்ம மிக்ஸ்டர் ஜார் இருக்கலையே, அதை அலசின தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இந்த மாவு வந்து இட்லி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடை தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நான் இப்போ ஊற்றுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இதை எவ்வளோ தூரம் விரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த அடையை வந்து விரிச்சு விட்டுக்கலாம். சில பேர் அடை திக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, பட் அடை இந்த அடையை வந்து நம்ம எவ்வளோ நைஸாக நம்ம ஊற்றினாலும் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டாக வரும். இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் தேங்காய் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அடை கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகணும்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஈவினும் நல்லா வெந்து வரும். ஆனால் அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது கண்டிப்பாக லெட்டு வைக்கக்கூடாது, அப்போ தான் அடை வந்து கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் சை பாருங்க, சூப்பராக நமக்கு வெந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த கலர் பாருங்க, எவ்வளோ கோல்டன் கலரில் சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அடை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியே மீதி இருக்க மாவுகளை செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 cup அளவுக்கு வந்து நம்ம எடுத்திருக்கோம். 1 cup அரிசி, 1 cup பருப்பு எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 12 அடை அளவுக்கு வந்து நமக்கு இந்த அடையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே நேரத்தில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ நீங்கள் இட்லி தோசை மாவு இல்லைன்னு நினைக்கிறப்போ டக்குன்னு நீங்கள் இது செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஓரத்தில் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ வந்து சூப்பராக ஓரத்தில் கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அடை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதில் க்ரீன் கலரில் நம்ம போட்டிருக்க முருங்கைக்கீரை எல்லாமே சேர்ந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே இதில் நம்ம நிறைய பருப்பு சேர்த்துருக்கோம், அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ரெசிபி. அதுக்கு நீங்கள் கோகனட் சட்னி, இந்த மாதிரி அவியல் அதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப அசத்தலான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரேஷியோவில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை முதல் முதல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.